திராவிட கட்சிகளின் அடிப்படையே சமூக நீதியும் இடஒதுக்கீடும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் அடுத்த இரு ஆண்டுகளுக்கு சொல்லிக் கொள்ளும்படியாக எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை இந்த நேரத்தில் தான் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டார் இந்தியாவிலேயே பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கொண்டு வந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதை முதன்முதலில் கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் பின்னாளில் எம்ஜிஆர் அவர்கள் அதே பொருளாதார இடஒதுக்கீட்டை கைவிட்டார் அதற்கு எதிராக நின்றார் இதன் உண்மை பின்னணி என்ன இடஒதுக்கீடு என்றால் என்ன இடஒதுக்கீடு குறித்து நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும்போது போது கிரிமிலேயர் என்ற ஒரு அடிப்படை வந்து போகும் அந்த கிரிமிலேயர் என்றால் என்ன அந்த கிரிமிலேயரில் யார் யார் அடங்குவார்கள் உள்ளிட்ட பல தரவுகளை நம்மிடையே பேச அரசியல் விமர்சகர் கலை அவர்கள் இருக்கிறார் அவரிடம் இன்னும் பல தகவல்களை கேட்டு பெறுவோம் வணக்கம் திருக்கலை சார் வணக்கம் மாதேஷ் சார் நம்ம இப்போ பேச இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு ரொம்ப முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு தான் சார் இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் அதிலும் பொருளாதார ரீதியான ஒரு இடஒதுக்கீடுன்றது வந்து மொதல் மொதல் இந்தியாவிலே எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார் மறைந்த எம்ஜிஆர் அதிமுக ஆட்சிக்கு வந்த எழுபத்தி ஏழு ஏழுக்கு பிறகு எழுவத்தி ஒன்பதுல தான் வந்து இந்த பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் அன்னைக்கு ஒரு லிமிட் வச்சிருந்தார் ஒன்பதாயிரம் ரூபாய் தான் வருமானம் ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லி ஆனால் காலப்போக்கில் வந்து திரு எம்ஜிஆர் அவர்களே இந்த பொருளாதார இடஒதுக்கீட்டை ஏற்க மறுத்துவிட்டார் இதற்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டார் அதற்கு என்ன காரணம் பொருளாதார இடஒதுக்கீடுனா என்ன இது அந்த மக்களுக்கு புரியுற மாதிரி நம்ம தெளிவான விஷயத்த சொல்லுவோம் எம்ஜிஆர் அதை ஏன் கொண்டு வந்தார் பின்னாளில் ஏன் ஏற்க மறுத்தார் இல்லை பொருளாதார இடஒதுக்கீடு என்பது என்னென்னா இப்போ ஓபிசிக்கு அந்த அன்றைக்கு வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது முப்பத்தோரு சதம் இடஒதுக்கீட்டு இருந்தது இந்த முப்பத்தோரு சதம் இட இடஒதுக்கீட்டில் மேல்தட்டு மக்கள் அதில் ஒரு மேல்தட்டு மக்கள் ஒரு ஒரு உருவாகிட்டாங்க அவங்களே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இருக்கிற பல்வேறு ஜாதிகள் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது இந்த வாய்ப்பு இவங்களே அதை ஸ்குவாண்டேடிங் பாங்க அது எல்லாத்தையும் இவங்களே அபகரிச்சிக்கிறாங்க ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அப்போ தான் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சட்டநாதன் கமிட்டி என்பது அவர்கள் ஆட்சியில் உருவாக்குனாங்க அந்த கலைஞருடைய ஆட்சியில் உருவாக்கப்பட்ட அந்த சட்டநாதன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் தான் இந்த மேல்தட்டு மக்களை ஒதுக்கி வைக்கணும் ரிசர்வேஷன்லேருந்து பொருளாதார ரீதியாக மேல்நிலையில் இருப்பவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற அந்த விஷயம் அது நம்ம என்ன சுருக்கமாக ஆங்கிலத்தில் கிரீமி லேயர்னு சொல்லுவாங்க அந்த மேல்தட்டில் இருக்கக்கூடியவங்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்தவர்களை அவங்களுக்கு தேவையில்லை சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு தான் அதாவது சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருப்பவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு சரி நம்ம அரசமைப்பு சட்டத்தின்படி பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு கிடையாது இடஒதுக்கீட்டில் ஆனாலும் சட்டநாதன் கமிஷன் அந்த மாதிரி ஒரு மேல் தட்டில் இருக்கிறவங்களும் ஒதுக்கி வைக்கணும் எழுபத்தி ரெண்டு காலகட்டம் ரெண்டில் அமைக்கப்பட்டது சரி அது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கமிஷன் எழுபத்தி எட்டு அந்த எழுபத்தொன்போது அறிக்கையை கொடுக்குறாங்க உடனே எம்ஜிஆர் அதை ஏற்றுக்கொண்டு அது நியாயம் என்று ஏற்றுக்கொண்டு என்ன சொல்கிறாங்க அந்த அறிக்கையில்னா சட்டநாதன் என்ன சொல்கிறாருன்னா இடஒதுக்கீடு என்பது அந்த குறிப்பிட்ட ஜாதி மக்கள் அல்ல பின்தங்கி இருக்கக்கூடியவர்களை உயர்த்துவதற்காக கொண்டு வரப்படுகிறது ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டுமே மேலே வந்து எல்லா சலுகைகளையும் அவங்களே அனுபவிச்சுக்கிறாங்க ஒதுக்கி இடஒதுக்கீடு சலுகைகள் கீழே இருக்க விடாமல் பார்த்துக்கிறாங்க அப்போ கோடிக்கணக்கான அடித்தட்டு மக்களுக்கு அது கிடைக்காம போகுது அதனால் சாதாரண ஒரு ரிக்ஷாக்காரனுடைய காரனுடைய மகன் கூட மக மகம் கூட அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு அனுபவி அனுபவிக்கணுமுன்னா இந்த கிரிமி லேயர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியினரி ஒதுக்கி வைக்க வேண்டும் விலக்கி வைக்க வேண்டும் அந்த கிரிமி லேயர்னு ஏங்க ஐயா பேர் வச்சாங்க அதற்கான விலை பொருளாதார ரீதியாக முன்னேறியவர்கள் வாட் இஸ் கிரிமி லேயர் கிரிமி லேயர் மீன்ஸ் அது பொருளாதார ஒரு ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் இல்லாட்டி ஒரு கம்யூனிட்டியில் சரி ஓபிசி கம்யூனிட்டின்னு எடுத்துக்கோங்க பல ஜாதிகள் இருக்கலாம் அதில் வந்து மேலே இருக்கிறவங்க வசதியாக பொருளாதாரத்தில் பொருளாதார ரீதியாக மேலே இருக்கிறவங்க தான் கிரீமி லேயர் சரி அவங்கள கிரீமி லேயரை நீக்கிடணும் இந்த இந்த இடஒதுக்கீட்டு சலுகையிலிருந்து அவர்களை நீக்கிவிட வேண்டும் என்பது தான் அதனுடைய கான்செப்ட் அது சட்டநாதன் அறிக்கையில் சொன்னதுனால எம்ஜிஆர் அவர்கள் அதில் நியாயம் இருக்குன்னு சொல்லி அவர் பல்வேறு கூட்டங்கள் அதனோட நியாயத்தை பற்றி பேசியிருக்கிறார் அதை வந்து அமுனை சட்டமாக்கினார் அரசாணை பிறப்பித்தார் சரி ஆனால் அப்போ திமுகவும் திகாவும் கட்டுமே எழுத்தாங்க ஓபிசி பிரிவினரை ஒன்று திரட்டி கடுமையான போராட்டம் நடத்தினார் அதாவது ஓபிசியில் அதிக வருமானங்களை சம்பாதிக்கக்கூடியவர்கள் பயன்பெறுறாங்க அதனால் கிருமிலேயரை ஒதுக்கி வைக்கணும் எம்ஜிஆர் பேசினார் ஆனால் திமுகவும் தீக்காவும் அவங்களுக்கும் கொடுக்கணும் இடஒதுக்கீடு எல்லாரும் கொடுக்கணும் ஏன்னா அரசமைப்பு சட்டத்தில் பல கூட்டங்களில் கூட்டி பேசினார் இவங்களுக்கு எதிராக அவர் ஏன் திமுகவும் தீக்காவும் அவங்களுக்கும் கொடுன்னு சொல்கிறது காரணம் அவங்களுக்கு கொடுக்குறதுனா நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்கணுங்க இடஒதுக்கீடு என்பது அரசியல் படுத்தப்பட்டது அரசியல் காரணங்களுக்காக ஒரு பகுதி மக்களை தங்கள் வசம் வைத்துக்கொள்வதற்கு வாக்கு வங்கியாக வைத்துக்கொள்வதற்காக தான் காங்கிரஸ் ஆனாலும் சரி பிஜேபியானாலும் சரி எல்லா கட்சிகளும் எம்ஜிஆர் கடைசியில் அதுக்கு அடிபணிஞ்சார்ல சரி அந்த வாக்கு வங்கி அரசியலுக்கு அவர் அடிபணி சேர் கடைசியில் இந்த பொருளாதார இட ஒதுக்கிட்ட வேணாம்னு சொன்னதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஓட்டரசியல் காரணமாக ஓட்ட அரசியல் முக்கியம் ரொம்ப முக்கியம் சரி அதுதான் அதுக்காக தான் அது பயன்படுத்துகிறாங்க இதில் இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் ஓபிசி பேசிஎஸ்டிலேயும் அந்த கிரிமி லேயரை ஒதுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு ஜட்மெண்ட்டில் ஒன்று சொல்லியிருக்குது பன்னெண்டு வருஷம் ஆகி நான் சொன்னதை நீ அமுல்படுத்த மாட்டேங்கிறேன்னு அது மத்திய அரசாங்கத்தை கேட்டுகிட்டுருக்குது ஆனால் மத்திய அரசாங்கம் அது அதுக்கு செவி சாய்க்க மாட்டேங்குது ஏன்னா அதுக்கு அந்த தீர்ப்பு வரும்போதே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எஸ்டிஸ் கடுமையான போராட்டங்கள் நடத்தினாங்க பெரிய அளவுக்கு வன்முறை வெளித்தது அந்த போராட்டங்களில் அதை பார்த்து பாஜக பயந்துடுச்சு அவன் அந்த வாக்கு வங்கி நம்ம இழந்துடுவோமோன்னு சொல்லிவிட்டு அது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த கிரிமி லேயர் எஸ்சி எஸ்டிக்கு செல்லாது அப்படின்னு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க திருத்தம் கொண்டு வந்தாங்க சட்டத்தில் பாஜக பண்ணிச்சு திரும்பவும் என்ன செஞ்சாங்க எஸ்சி சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது அதை அமல்படுத்தி தான் ஆகணும் அமெண்ட்மெண்ட் செல்லாது அது கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமானதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்லுது உச்ச உச்ச நீதிமன்றத்தில் போய் பாஜக என்ன முறையிடுதுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்கள் அந்த ஜட்மெண்ட்டை மென் பெஞ்சு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு அதை ஒரு ஏழு நபர் எட்டு நபர் ஒம்பது நபர் இருக்கக்கூடிய அந்த பெஞ்சுக்கு நீங்கள் மாற்றுங்க ஆய்வு நடத்துக்கு நடத்துங்க திரும்ப ரிவ்யூ பண்ணுங்க இது பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கிளப்புதுன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க ஆனாலும் உச்சநீதிமன்ற அஞ்சு நபர் பெஞ்ச் என்ன சொல்லிடுச்சுன்னா நாங்கள் ரிவ்யூ நடத்த மாட்டோம் தேவையில்லை அது சரி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்படி ஒரு இக்கட்டான தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்குது சரி இந்த அப்போ வந்து ஓபி எஸ்சி எஸ்டிக்கு வரலை ஓபிஎஸ்சிக்கு மட்டும்தான் ரிசர்வ் இந்த கிரிமி லேயர் வந்துச்சு அன்னைக்கு கடுமையாக இருந்தாங்க இந்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லணும் எஸ்சி எஸ்டி ஆனாலும் சரி இந்த ஓபிசி ஆனாலும் சரி ஒரு அதில் ஒரு மேல்தட்டு பிரிவு மேல் மேல்தட்டு பிரிவு வந்துருச்சு ஒருத்தர் அரசு வேலைக்கு வர்றாரு பை விர்ச்சு ஆஃப் ரிசர்வேஷனு எஸ்சியாக இருக்கட்டும் எஸ்டியாக இருக்கட்டும் அவர் என்ன செய்கிறாரு அந்த ரிசர்வேஷனுடைய பெனிஃபிட்ஸை தன்னுடைய பிள்ளைகளுக்கே வாங்கிட்டுருக்காரு சரி பல தலை தலைமுறைகளாக அவங்க குடும்பத்தை சார்ந்த அந்த பிள்ளைகளுக்கே போயிட்ருக்குது ஸோ ஒரு சிலர் ஏற்கனவே முன்னுக்கு வந்தவர்கள் அந்த ஜாதியில் அவங்களே அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க கோடான கோடியை பெரும்பகுதி மக்களை அந்த சலுகையை அனுபவிக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறாங்க சரி இவங்க என்ன சொன்னாங்க ஆக்சுவலாக மேல் ஜாதிக்காரன் உட்கார்ந்துட்டு இருக்கா எங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்கிறான் சொன்னாங்கல்ல இவங்க 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 என்ன செய்கிறாங்க தெரியுமா இவங்க அவங்க ஜாதிக்குள்ளேயே ஒரு மேல் ஜாதியாக உருவாக்கிட்டு இவங்களே அனுபவிச்சுட்டு பெரும்பகுதி மக்களுக்கு அது இல்லைங்கிறாங்க சரி இவங்க சொ இவங்க முன்வைச்சாங்களே அந்த கோட்பாடு அந்த கோட்பாட்டுக்கு எதிராகவே இவங்க செயல்படுறாங்க இல்லை நான் என்ன கேட்குறேன் முதல்ல அரசியல் ரீதியாக அவரும் மாறுபட்டு விட்டார் ஓட்டு அரசியலுக்காக மாறிட்டார் எம்ஜிஆரே கொண்டு வந்தவர் அவரே வேண்டான்னு அதை ஏற்க மறுத்து விட்டார் எப்போ எழுபத்தொம்பது கொண்டு வந்தார் எழுபத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாடாளுமன்ற தேர்தல் சரி இவருக்கு ரெண்டு இடம் தான் கிடச்சிச்சு அப்போ கட்சிக்காரங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இந்த கிரீமி லேயர் கொண்டு வந்தது தான் பிரச்சனை ஓபிசி புறம் உங்களுக்கு எதிராக திரண்டுட்டாங்க சரி சரி உண்மைதான் ஓபிசிக்கள் திரண்டாங்க என்ன திரண்டாங்க பாருங்க என்ன என்ன ஓபிசி ல முன்னேறியவர்கள் தான் வந்து எதிர்த்தாங்க சரியா அவங்க எதிர்த்தப்ப அந்த பின்னேறியவர்களும் அவங்க பின்னாடி போனாங்க என்ன காரணத்துக்கு என்ன காரணம்னா அவங்களுக்காக தான் போராடி இது பண்ணாரு பண்றாரு ஆனா அது அவங்க புரிஞ்சிக்கிறல தங்களோட ஓபிசி ல மேம்பட்ட பிரிவினர் சொல்றத தான் அவங்க கேட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் அரசியல் தெரியும் இந்த மேம்படுத்தப்பட்டவங்களுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கோடான கோடி மக்களுக்கு அரசியல் இல்ல பெரிய விழிப்புணர்வு இடஒதுக்கீட்டு புரிதலே இல்ல அரசியல் சக்தியே இல்ல அவங்களுக்கு இவங்களுக்கு தான் அரசியல் சக்தி இருக்குது இவங்க தான் குரல் இருக்குது இவங்களுக்கு சரி இவங்க குரல் கொடுக்க முடியுது அவங்க குரலற்றவர்களா இருக்கிறாங்க இன்னைக்கு அதான் நிலமை எஸ்சி எஸ்டியே அதான் நிலமை சரி சரி இந்த மேல்தட்டு மேட்டுக்குடி மக்கள் பூராத்தையை அனுபவிக்கிறாங்க அவங்க போது சாதாரண மக்கள் அவங்களோட சேர்ந்து சரி எதுக்குறாங்க இன் இன்பேக்ட் அது அவங்களுக்கு எதிரான விஷயம்தான் என்ன நோக்கத்துக்காக எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு சார் இப்படி ஒரு பொருளாதார அனுபவிக்கிட்ட இந்த சட்டநாதன் குழுவினுடைய அறிக்கை அதிலிருந்து இருந்த நியாயங்களை எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டாரு அது ஒரு பகுதியினர் மட்டுமே அனுபவிக்கிறார்கள் அதனால் அதை வந்து நம்ம எல்லாருக்கும் கொண்டு போகணும் ஒரு அவர் ஓப்பனாக எம்ஜிஆர் பல இடத்துல பேசினார் ஒரு நாவேதனுடைய மகன் ஒரு வண்ணானுடைய மகன் துணி தொகுப்பினருடைய மகன் ஒரு சிக்ஷாக்காரருடைய மகன் மகள் இவங்கள்லாம் அதை அனுபவிக்கணும் சரி அதுக்கு தான் நான் இந்த சட்டத்தை கொண்டு வர்றேங்கிறேன் ஆனால் அதை வந்து கடுமையாக எதிர்த்து நடந்த போராட்டத்தில் அவர் வந்து பின்வாங்கிட்டார் சரி என்னாச்சுன்னா அந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு தோல்வி கண்ட உடனே அவர் என்ன நினச்சார் ஓபிசி ரிசர்வேஷன் லேயர் கொண்டு வந்ததுனால தான் நமக்கு இந்த பாதிப்பு வந்து இருக்குதுன்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை வந்து ரத்து பண்ணார் ரத்து பண்ணிவிட்டு பிறகு அம்பா சம் சங்கர் கமிட்டின்னு ஒரு பல விஷயம் சட்டநாதன் குழு அம்பாசம் அம்பா சங்கர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் எதுக்காக வந்ததுன்னு தெரியாது அதை அமைச்சார் ஓபிசியினுடைய இரவு ஓழிக்கிட்ட கூட்டி தர்றதுக்கு அந்த கமிஷன் அறிக்கை வந்து ஓபிசிக்கு முப்பத்தொன்று இருந்ததை ஐம்பதாக உயர்த்துன்னு சொல்லிச்சு சரி உடனே ஓபிசிகளுடைய வாக்கு வங்கி எழுந்துட்டுமோன்னு பயத்தில் எம்ஜிஆர் அவசர அவசரமாக அந்த கமிட்டியை அமைச்சேன் அந்த கமிட்டியிலேருந்து இந்த ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு ஐம்பது பர்சென்ட் ஆக்கிட்டார் சரி ஓபிசிக்கு ஐம்பது பர்சன்ட் அதில் அந்த கிரிமிலேயரும் இருந்தாங்க க்ரிமிலையர் அப்போ போயிடுச்சுதான் க்ரிமி லேயரை பற்றி பேச்சே இல்லை வச்சு இல்லை சரி அப்போ ஆக்கிட்டார் ஆக்குறவுடனே உச்சநீதிமன்றத்தில் இது இதுக்கு எதிராக வழக்கு வந்துச்சு இந்த ஐம்பது சதம் இருக்கக்கூடாது ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லிட்டு மேல்ஜாதியினர் போட்டாங்க பட் உச்சநீதிமன்றம் சரின்னு சொல்லிடுச்சு ஐம்பது சதம் உயர்த்தினது சரி தான் சொல்லிடுச்சு ஏன்னா உச்சநீதிமன்றம் என்ன ஒரு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா நாகராஜுங்கிறவருடைய கேஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு நைன்டீன் நைன்டி டூவில் இந்திரா சஹானிங்கிற வழக்கு இந்த மூணு வழக்கு இந்திரா சகாணி வழக்கு வி நாகராஜ் வழக்கு அதுக்கடுத்து மூணாவது எண்பத்தி எட்டில் சிங் வழக்கு இந்த மூணு ரொம்ப முக்கியமான வழக்குகள் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிங் வழக்கு இது இடஒதுக்கீடு சம்மந்தமாக இந்த மூணு வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றவை அது பேர் கூட ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அது உண்மையிலே அதுதான் முக்கியமான விஷயங்கள் அந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க உயர் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிருச்சு உச்சநீதிமன்றம் அதனால் அந்த அது என்ன குறி வச்சாங்கன்னா ஏற்கனவே சிஎஸ்டிக்கு இடஒதுக்கீட்டு இருக்குது அதோடு இதையும் சேர்த்தா நாற்பத்தொம்பது புள்ளி இது வந்து ஐம்பது அப்போ அறுபத்தொம்போது இடம் பெர்சன்ட் வந்துடுது இது ஏற்கனவே நாகராஜ் வழக்குலேயும் இந்திரா சகானி வழக்குலையும் உச்சநீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்துச்சு இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமாக ஐம்பது சதத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு அந்த டைரக்ஷனை மீறுதுன்னு சொல்லி வழக்கு தொடுத்தாங்க சரி அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிவிட்டு சொல்லிய மியர் டைரக்ஷன் இட் இஸ் நாட் அ மேடேட் அது சட்டப்பூர்வமான விஷயம் இல்லை ஒரு சுமார் சொன்ன டைரக்ஷன் அவ்வளோதான் அதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதனால் நாங்கள் இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் வந்து பல்ட் அடிக்க வேண்டிய அவசியம் பிடிச்சா அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்த எம்ஜிஆர் இந்த விஷயத்தில் பயங்கரமாக அவர் ஸ்ட்ராங்காக தான் இருந்து பார்த்தார் கடைசி வரைக்கும் சரி தேர்தல் உதவிக்கு பின்னாடி வாக்கு வங்கி அரசியலுக்காக தன் நிலையை மாற்றிக்கிட்டார் அவர் அது வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்தராக அந்த பிரச்சனை பல்வேறு வடிவங்கள் எடுக்குது உதாரணமாக விபிசிங் அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மண்டல் கமிஷன் அடிப்படையில் ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில் ஓபிசிக்கு அரசு மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் பதவிகளில் ஏழு சதம் இடஒதுக்கீடு கொடுத்துச்சு அதுதான் எதிர்த்து இந்திரா சஹானி வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா அந்த இட் இருபத்தேழு சதம் இடஒதுக்கீடு கொடுத்தது சரி ஆனால் அதில் கிரிமி லேயரை கொண்டு வரணும்னு சொல்லிச்சு சரி உச்சநீதிமன்றம் க்ரிமி லேயர் கொண்டு வரணும்னு சொல்லி ப்ரேயர் இல்லை இந்திராசகாணி வழக்கில் அந்த இருபத்தேழு சதவீத தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி தான் வழக்கு இருந்துச்சு பட் இவங்க என்ன பண்ணாங்க உச்ச நீதிமன்றம் ஒரு அடி மேலே போய் கிரிமி லேயர் கொண்டு வந்தாங்க ஓபிசியில் இத்த இவ்வளோ ஒரு வசதி படைத்தவங்கள்ல அவங்கள வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அரசு ஏற்றுக்கிருச்சு விபிசிங் அரசு அதுக்கு எதிராக ஒரு சட்டம் திருத்தம் கொண்டு வந்திருக்கலாம் ம் ம் திமுக பங்கு பெற்ற யூபிசிங் அரசு ஏற்றுக்கொண்டது ம் அப்போ திமுக சரி எம்ஜிஆர் கொண்டு வந்தப்ப தப்புன்னு சொன்னவங்க ஆமாம் மத்தியில் அவங்க ஆட்சி இருக்கும்போது அது கிரிமி லேயர் கான்செப்ட்டை ஏற்றுக்கிட்டாங்க இல்லை கிரிமி லேயரு கிரிமி லேயர்னெல்லாம் கலைஞர் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கார் ஆமாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு ஆனால் அவரே அந்த அவர் கலந்து கொண்ட அந்த ஆட்சியில் விபிசிங் கவர்மெண்ட் பங்கு பெற்ற ஆட்சியில் சரி அதை ஏற்றுக்கிட்டாங்க ம் ம் உச்சநீதிமன்றம் சட்டம் கொண்டு வந்திருக்க முடியும் திருத்தம் கொண்டு வந்திருக்க முடியும் இப்போ எஸ்சிஎஸ்சியோட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்துட்டே இருக்குல்ல ஆமாம் ஆனால் அந்த திருத்தத்தை கொண்டு வராமல் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த விபிசிங் என்ன அரசு என்ன நினச்சதுன்னா அந்த உச்சநீதிமன்றம் சொன்னது க்ரீமி லேயரை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொன்னது நியாயம் நினச்சிச்சு அதனால் சட்ட திருத்தத்துக்கெல்லாம் போகாமல் ரிவ்யூ பெட்டிஷன் எதுவும் போடாமல் சரி அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க அப்போ கருணாநிதி வாயை திறக்கலை சரி கலைஞர் வந்து வாயவே திறக்கலை இங்கே தவிர அங்கே அப்போ எம்ஜிஆர் கொண்டு வந்த கிரிமி லேயர் கான்செப்டு அகில இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீதிமன்றங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வி சிங் அரசாலும் மத்திய அரசாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்றிய அரசா ஒன்றிய அரசாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரி அப்போ அந்த அன்னைக்கு அந்த லேயரை பற்றி பிறகு பிறகண்ணாச்சி உச்ச நீதிமன்றம் ஒரு கமிட்டி அமைச்சிச்சு கிரிமி லேயர் எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த கமிட்டி ஒரு ஒன்றுக்கு உதவாத ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்துச்சு அதுபடி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் வரும்போது மத்திய அரசு ஊழியர்கள் வரும்போது அவங்களுடைய சம்பளத்தை ஆண்டு வருமானத்தை கணக்கெடுக்கிறதுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அவங்க சம்பளத்தை கணக்கில் எடுக்கக்கூடாது ஆனால் அரசு பதவியில் இல்லாதவங்களுடைய சம்பளத்தை ஆண்டு சம்பளத்தை அதை வந்து கிரிமி லேயர் கணக்கிடுவதற்கு ஏற் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி கிளாஸ் ஏ பி செக்ஷன் மேல இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நாற்பது வயசுக்குள்ளே அந்த பதவிகளுக்கு போயாச்சு அப்படின்னு ரொம்ப விஷயம் இருக்குதுக்குள்ளே டீட்டெயில்ஸ்குள்ளே போவேன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை கிடையாது கிருமியிலேயுறவங்க அதனால் அவங்கள ஸ்கூல் பண்ணி எஸ்க்ளூட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க அதையெல்லாம் இப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா இப்போ பாஜக அரசாங்கம் அதில் சில திருத்தங்களை கொண்டு வர்றதுக்கு இப்போ ப்ரொப்போசல் வச்சுருக்குது சரி அது நல்லது நல்ல விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல என்ன சொல்லுச்சுன்னா அந்த ஒரிஜினல் கிரிமிலேயர் கணக்கிட்டு அந்த கொள்கையில் ஃபார்ம்ஸு அதாவது அக்ரிகல்ச்சரல் இன்கம் இருக்குதுல்ல விவசாயத்து மூலமாக அதை வந்து கிளப் பண்ணக்கூடாது கிருமி லேர் கணக்கிட அப்போ பெரிய நிலச்சி வாழ்ந்தார்கள்னால் வர வரமாட்டாங்க சரி பணியாளர்களுக்கு ஆதரவாக வந்தது தான் அது இப்போ பாஜக அதை நீக்குது அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்தால் அதையும் கணக்கில் எடுத்துக்கிறணும் சரி ஏற்கனவே வாங்குகிற அரசு ஊழியர்களுடைய சேலரியையும் கணக்கில் எடுத்துக்கணும் அவங்கள அவங்க ஏபி பிரிவை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணுறது கரெக்டு கிடையாது அது எந்த அரசு ஊழியராக இருந்தாலும் எந்த கேடரில் எந்த பதவியில் அவர் சேர்ந்தாலும் அவருடைய ஆண்டு வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அது அவங்களுடைய எட்டு லட்சம் இப்போ இப்போ லேட்டஸ்ட் என்ன வந்துச்சுன்னா அது ஒரு லட்சத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ கிரிமி லேயர் ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்கு மேலே இருந்தால் அவங்க இடம் ஒதுக்கிட்டு பெற முடியாது எந்த பிரிவை சார்ந்தவங்களாக இருந்தாலும் எஸ்சி எஸ்டிக்குன்னு அது வரல இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன இந்த கிரீமி லேயர் விஷயத்தில் இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம் விவசாய வருமானத்தையும் சேர்க்கணும் அது எட்டு ஹெக்டேர் இருக்கிறவங்க அதில் நாலு ஹெக்டேர் பயிர் செய்யக்கூடிய நிலமாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க வருமானத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்னும் கிரீமி லேயரில் ரொம்ப பேர் எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க சரி இப்போ அரசு வேலைக்கு வர்றார் ஒருத்தர் அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருக்கு எதுக்கு இந்த ரிசர்வேஷன் தேவைப்படுது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் எக்கனாமிக்கலி ஃபார்வேர்டு ஃபார்வேர்டு சோசியலி அண்ட் எஜுகேஷனில் ஃபார்வேர்ட் ஆகிட்டார் சோசியல் அண்ட் எஜுகேஷனில் பேக்வர்டு பீப்புளுக்கு தானே இது அது ஒரு ஜாதியை தான் இருக்க முடியாது அந்த ஜாதிக்குள்ளே மேட்டுக்குடியினரை நிறைய எக்ஸ்க்ளூட் பண்ணணுங்கிற அடிப்படையில் இப்போ இந்த க பாஜக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸு சட்டமாச்சுன்னா நல்ல விஷயம்தான் அது எஸ்டி விஷயத்தில் பாஜக என்ன தப்பு பண்ணுதுன்னா அவங்க எதிர்ப்பு கடுமையாக வந்ததினால அதை வந்து கிரிமிலே இறங்கி வரக்கூடாதுன்னு சொல்லுது ஏன்னா அவங்க எவ்வளோதான் உயர் பதவியில் போனால் கூட அவங்களுக்கு இந்த ஜாதிய அந்த ஒரு நிறம் அவங்க மேலே படிஞ்சுருக்குது அவங்க மேலே ஒரு துவேசம் இருக்குது அவங்களால ஸ்டேட்டஸ் அடைய முடியல எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அடைய முடியல சரி எவ்வளோ உயர் பதவிக்கு போனாலும் அதனால் அதை வந்து நீங்கள் ஸ்க்ரூட் பண்ணணும்னு சொல்லி ரிவ்யூ பண்ணணும்னு கேட்டிருக்காங்க அமெண்ட்மெண்ட்டும் பாஸ் பண்ணாங்க அந்த அமெண்ட்மெண்ட்டு செல்லாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லி எஸ்சிஎஸ்டிக்குள்ளே க்ரீமி லேயர் கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லுது அதுலேயும் இப்போ ரொம்ப பேர் முன்னேறி மேலே வந்துட்டாங்க ஒரு சிலர் மட்டுமே அந்த பலன்களை அனுபவிக்கிறாங்க இல்லை நான் நேரடியாக கேட்குறேன் இடஒதுக்கீடு பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடை எம்ஜிஆர் கொண்டு வந்தார் ஏற்க மறுத்தது அது வேண்டான்னு சொன்னது சரியாக தவறா தவறு என்று இப்போ நிரூபணம் ஆயிடுச்சுல நான் சொன்னேன்ல தவறு அன்னைக்கு ஏற்க மறுத்த திமுக இருக்கக்கூடிய மத்திய ஆட்சி தான் அந்த கிருமி லேயரை கொண்டு வந்திருக்கு சரி பொருளாதார ரீதியாக முன்னேறியவர்களை ஸோ கலைஞர் திமுக என்ன செய்ததோ அதே தவறு தான் ஏறக்குறையும் எம்ஜிஆரும் செஞ்சுட்டார் தவறு இல்லை அது சரி எம்ஜிஆர் செஞ்சது சரிங்க சரி அது அவர் வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர் பிழைப்புவாத அரசியலுக்காக பின்வாங்கினார் சமரசம் பண்ணிக்கிட்டார் சமரசம் பண்ணார் இல்லை சமரசம் கூட பண்ணல பின் வாங்கிட்டாரே பின் வாங்கிட்டார் அதை ரத்தே பண்ணிட்டாரே அந்த ஆர்டரை அதில் எம்ஜிஆர் கொண்டு வந்த இந்த பொருளாதார இடஒதுக்கீடு இந்தியாவிலே இவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வேறு சில மாநிலங்கள் இதை பார்த்து கொண்டு வந்தாங்களா இல்லையா இந்தியாவில் கிருமி லேயர் இந்த கான்செப்ட் கொண்டு வரல யாரும் சரி மத்திய அரசாங்கம் தான் கொண்டு வந்துச்சு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து அது இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் இன்னொரு விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் சொன்னார் அது அவர் சட்டமாக கொண்டு வரல அரசாணையை பிறப்பிக்கல ஆனால் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் தந்தை பெரியாருடைய ஏதோ பிறந்தநாள் விழாவில் பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி வந்து பொருளாதார ரீதியாக இந்த மேல் ஜாதியினர் மத்தியில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கும் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப கடுமையாக இருந்தாங்க திமுகவும் திகாவும் திகா குறிப்பாக ரொம்ப கடுமையாக இருந்தாங்க இவனை பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடா நீயா பெரியார் விழாவில் போய் பேசுகிற இப்படி பேசுகிறியே அப்படின்லாம் ரொம்ப கோவப்பட்டாங்க அதை எம்ஜிஆர் இன்சிஸ் பண்ணல அரசாணை பிறப்பிக்கலை ஆனால் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் கோட்டா கொண்டு வந்திருக்குது ஆமாம் உயர்ஜாதியில் தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய மக்களுக்கு பத்து சதம் இடஒதுக்கீடு என்ற கான்செப்டை பாஜக அரசாங்கம் கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ அந்த சட்டத்தை அது நீங்கள் என்ன சொன்னோம் நம்ம எல்லோரும் ஒத்துக்கொண்ட விஷயம் என்ன சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு மட்டுந்தான் இடஒதுக்கிட்டு வரும் கான்ஸ்டியூஷன் அப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னா எக்கனாமிக்கலி பேக்கூட எப்படி கொண்டு வந்தாங்க அது எப்படி உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கிருச்சின்னு கேள்வி வருது உச்சநீதிமன்றம் என்ன பதில் சொல்லுது நீ கிரிமிலேயரை எக்ஸ எக்ஸ்க்ளூட் பண்ணும்போது எக்கனாமிக் ரெட்டியாக தான் கொண்டு வர்றேன் இப்போ இதுக்கும் இறக்கு எக்கனாமிக் ரெட்டியாக கொண்டு வந்த என்ன தப்புன்னு அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க ஸோ அது வந்து இப்போ சட்டம் ஆயிடுச்சு அந்த சட்டத்தை மாநில அரசுகள் ரேட்டிஃபை பண்ணணும் ஏற்றுக்கொள்ளணும் அவங்க சட்டமன்றங்களில் அதுக்கான சட்டங்களை ஏற்றணும் இடபிள்யூஎஸ் கோட்டா பத்து பெர்சென்ட்டுங்கிறது அதில் என்ன சிக்கல் வருதுன்னா இடபிள்யூஎஸ் கோட்டா தர்றதில் சிக்கல் இல்லை அதில் வந்து அந்த ஓப்பன் கோட்டா இருக்குது பாருங்க அதனுடைய ஏரியா ரொம்ப சுருங்கிடுது சரி இப்போ கர்நாடகாவில் எழுபது பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்குது ஏற்கனவே தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது இருக்குது இந்த ரெண்டு மாநிலங்களும் அந்த சட்டத்தை ரேட்டிஃபை பண்ணுறதுக்கு இல்லை இன்றைக்கு வரைக்கும் ரேட்டிஃபை பண்ணலை அவங்க நீதிமன்றத்திலோட என்ன காரணம் சொன்னாங்கன்னா இந்த எண்பது சதம் இடஒதுக்கீடு போயிடுச்சுனா இப்போ எழுபது இருக்குது நீ பத்து சதம் தான் எண்பது இருபது சதம் தான் இடஒதுக்கீடு அல்லாத ஓப்பன் கோட்டாக இருக்கும் முழுமையிலே முழுமையாக திறன் உள்ளவர்கள் அதில் வருவாங்க சரி புரியுது உங்களுக்கு அதிக உள்ளவர்கள் வரக்கூடிய அந்த ஸ்பேஸ் அந்த இருபது சதம்ங்கிறது அந்த இடத்தையும் நம்ம சுருக்கிட்டோம் வச்சுக்கோங்க முப்பது சதம் இப்போ இருக்குது அந்த இடம் அதை இருபதாக சுருக்கிட்டோம்னா அப்போ திறனில் உள்ளவர்கள் மேலே வர முடியாமல் போயிடும் ஜாதி மத எல்லாத்தையும் கடந்து திறமை படைத்தவர்கள் அதிக திறமை படைத்தவர்கள் அதை வர்றாங்க அவங்க வரக்கூடிய ஸ்பேஸ் கம்மியாயிடும் அதை நாங்கள் பிளாக் பண்ண விரும்பலை ஃபர்தராக பிளாக் பண்ண விரும்பல ஆல்ரெடி விக பிளாக்டு செவன்ட்டி பெர்சென்ட் ஆஃப் தி ஸ்பேஸ் நவ் வி டோன்ட் வாண்ட்டு பிளாக் பை அனதர் டென் பர்சன்ட் அப்படின்னு இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் என்ன நீங்கள் இடபிள்யூஎஸ் கோட்டாவில் ஏன் வந்து கேஸ் வருது எங்கள் பொதுநல மனுக்கள் வருது மத்திய அரசாங்கத்தை சமீபத்தில் கேட்டாங்க நீங்கள் இடபிள்யூஎஸ் கோட்டா அந்த எக்கனாமிக்கலி ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வீக்கஸ்ட் பூவர் பீப்புளுக்கு நீங்கள் ஏன் அந்த கோட்டா வந்து தமிழ்நாடு கர்நாடகா அமல்படுத்தாமல் இருக்கு நீங்கள் ஏன் அதை ஒன்றும் பண்ண முடியலன்னு கேட்குறாங்க உச் அது மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா அது கல்விங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்குது அது நான் எங்களுக்கும் அதிகாரம் இருக்குது மாநிலங்களுக்கும் அதிகாரம் இருக்குது நாங்கள் ஒரு சட்டம் இயற்றினோம் அதை ரேட்டிஃபை பண்ண வேண்டியது அவங்க பொறுப்பு ரெண்டு மாநிலங்கள் ரேட்டிஃபை பண்ணலை நாங்கள் ஒன்றும் அவங்களுக்கு வற்புறுத்த முடியாதுன்னு சொல்லிடுச்சு சரி ஸோ அதனால் தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் கோட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதவிகளுக்கு மாநில அரசு பதவிகளில் இடம் இல்லை கொடுக்கல இன்னும் கொடுக்கல ஏற்றுக்கறல அதிமுக அரசு ஏற்றுக்கல இந்த அரசும் அது இந்த திமுகவும் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கோரிக்கை தான் வச்சாங்க சரி சோ அப்படி இடஒதுக்கீடு விஷயத்துல ஏராளமான சிக்கல்களும் முட்டல்களும் இல்லை நான் கேட்குறது இடஒதுக்கீடு என்பதற்கான புரிதல் மக்கள் கிட்ட வந்துருச்சா அன்னைக்கு எம்ஜிஆர் காலகட்டங்கள்லேயே அது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இன்னைக்கு எப்படி இருக்குது இல்லை இடஒதுக்கீட்டுக்கான புரிதல் இருக்குது சாதாரண மக்கள் சாமானியர்களுக்கு இடஒதுக்கீடுனா அந்த அளவுக்கு போய் சேர்ந்து புரியுது இடஒதுக்கீடு பற்றி புரியுது ஆனால் கிரீமி லேயரை பற்றிய புரிதல் சரியான புரிதல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் அதனால தான் சாதாரண மக்கள் கிரிமிலேயர் பாதிக்கப்படுற மக்களே லேயரோட சேர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க கிரிமிலேயர் ஒரு அவல நிலைமை நான் அவங்க இருக்காங்க இவங்க இந்த வந்தவங்க குரல் உள்ளவர்களா இருக்கிறாங்க அரசியல் சக்தியாக மக்களை அணிதிரட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க அவங்க குரலுக்கு தான் அரசாங்கங்கள் பயப்படுது வாக்கு வங்கி அரசியலுக்காக இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருமி நேரை நீங்கள் கொண்டு வரணுங்கிறாங்க அதை முடியாதுங்கிறாங்க மத்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அது எஸ்சிஎஸ்டியை பொறுத்தவரில் சரி ஓபிசியில் வந்தாச்சு ஓபிசியில் ப்ரொமோஷனுக்கு ரிசர்வேஷன் கிடையாது ஆரம்பத்திலேருந்து சட்டத்தில் ஓபிசிக்கு ப்ரொமோஷனில் ரெக்கம் இடம் கிடையாது ஆனால் எஸ்சிஎஸ்டிக்கு ப்ரொமோஷன்லேயும் அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது இப்போ அப்போ ஒரு விஷயம் வருது அந்த நாகராஜ் வழக்கில் என்ன வருதுன்னா இந்த எஸ்சிஎஸ்டியில் ஜூனியர்ஸு ப்ரொமோட் ஆயிடுறாங்க ஹையர் கிரேடுக்கு போகிறவங்க அங்கே எர்லியராக என்ட்ரி ஆனதுனால அவங்க சீனியாரிட்டியும் கிளைம் பண்ணுறாங்க அதனால் ஃபர்தராக போகும்போது மேலே போகும்போது அவங்களே போகிறாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு இந்த கிரேடட் குவாலிஃபிகேஷனில் பல சலுகைகள் தளர்வுகள் தரப்படுகிறது அவங்க அந்த குவாலிஃபிகேஷன் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ஸில் பாஸ் பண்ணலைனா கூட அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஜூனியர் ஃபெல்லோ மேல் பதவியில் வந்து உட்காந்துடுறாங்க அவனுக்கு மேலே இருந்த சீனியர்கள்லாம் அவனுக்கு கீழே இருக்கிற வேண்டிய நிலைமை ஏற்படுது இது வந்து ஒரு மனமாச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தில் ப்ரொமோஷன் விஷயம் அவென்யூஸ் விஷயத்தில் பல சட்டங்கள் தேவைப்பட்டுச்சு சரி அப்போ ப்ரொமோஷன்ஸில் கொடுக்கக்கூடாதுன்னு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க ஒரு இது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சின்னா இவங்க சட்ட கொண்டு வந்தாங்க எழுபத்தி ஏழு சட்ட எண்பது எண்பத்தொன்று எண்பத்தஞ்சு இவ்வளோ சட்ட திருத்தங்களும் எஸ்சிஎஸ்டிக்கு ப்ரொமோஷன் அவன்யூஸ் வேணுங்கிறது தான் ரிசர்வேஷன் அவன்யூஸ் வேணுங்கிறது காங்கிரஸும் கொண்டு வந்திருக்கு பாஜகவும் கொண்டு வந்திருக்கு எஸ்சிஎஸ்டிக்கு ஆதரவு அதாவது மே அந்த ப்ரொமோஷனுக்கு இப்போ இது உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிறல அந்த கான்செப்டை பட் என்ன சொல்லிச்சின்னா மூணு கண்டிஷன்ஸ் போட்டுச்சு நீ ப்ரொமோஷன் கொடுக்கலாம் ஆனால் மூணு கண்டிஷன் வேணும் ஒன்று வந்து உண்மையிலே அவங்க பேக்வேர்டாக இருக்காங்களா பேக்வேர்ட்னஸ் அவங்க வேலைக்கு வந்து ரிசர்வேஷனில் பதவி அரசு பதவி பெற்று பல காலம் ஆன பிறகு அவங்க இன்னும் ஸ்டில் அர்தே பேக்வேர்டு அப்படிங்கிறதுக்கு நீ ப்ரூஃப் தரணும் எனக்கு அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்கா ரியர் குவாலிஃபிகேஷன் இருக்கா வித்தவுட் எனி கன்சஷன்ஸ் அவங்க ரியலி குவாலிஃபைடா தே வில் ப்ரொமோட் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி கவர்மெண்ட்டாக அதை சொல்லணுங்கிறாங்க இந்த மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து எஸ்சிஎஸ்டிஸ் வந்து சோசியலி பேக்வேர்டாக இருக்கிறாங்கிறத இன்னும் சொல்லணும் ப்ரூவ் பண்ணணும் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்த பிறகு இருக்காங்களாங்கிறத அவங்களுடைய ப்ரொமோஷனல் அவன்யூஸ் அவங்க எஸ்சியாக இருக்கிற எஸ்சி எஸ்டியாக இருக்கிறனாலயே பாதிக்கப்படுதா சரி பாதிக்கப்பட்டிருக்கா அவங்க அந்த காஸ்டில் இருக்கிறதுனாலயே மேல் ஜாதிக்காரங்க அவங்கள மேலே வராமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா இந்த மூணு விஷயத்துல அரசாங்கம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் கேட்டிருக்காங்க இன்னும் அரசாங்கம் கொடுக்கல பிஜேபி அரசாங்கம் அதை பொறுத்து தான் அவங்களுடைய ப்ரமோஷனல் அபிநூஸ் தீர்மானிக்கப்படும் இவ்வளவு விஷயம் இதுக்குள்ள இருக்குது முத முதலே எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு முன்னாடி இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கேரளா முதலமைச்சராக இருக்கும்போது நெட்டூர் கமிஷன் ஒரு கமிஷன் கொண்டு வந்தார் அது என்ன சொல்லிச்சுனா அதுதான் ஃபர்ஸ்ட் கிரீமிலேயருக்கான குரல் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் டீபார் பண்ணணும் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு இதை ஒதுக்கீடு கிடைச்சாச்சுன்னா அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அவங்க குழந்தைகளை இந்த ரிசர்வேஷன்லேருந்து டீபார் பண்ணணும் அவங்கள ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது தான் நெட்டூர் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனு அதை அமுல்படுத்த இஎம்எஸ் முயற்சிக்கும் போது கடுமையான எதிர்ப்பு கிளம்பியதுனால் அவரும் எம்ஜிஆர் மாதிரி அவரும் பின்வாங்கிட்டார் த கிரேட் இஎம்எஸ் இஎம்எஸ் நம்போதிக் பாட்டு எவ்வளோ பெரிய ஆளு அது ஒரு நல்ல முறையா இருந்திருக்கும் ஆமா குடும்பத்தில் ஒருத்தருக்கு இடஒதுக்கீடு கிடச்சிட்டு ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்தது ம் அவர் அவர் கவர்மெண்ட் ரெண்டரை வருஷம் தான் இருந்துச்சு அதுக்கும் எதிர்ப்பு வந்துருச்சு கடுமையாக எதிர்ப்பு வந்துச்சு அதான் நம்ம சொல்றோம் அந்த 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 நாய் இப்போது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அது எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனுக்கும் விரிவாக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் விரும்புவதை நான் ஆதரிக்கிறேன் அப்போதான் விட்ட எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அந்த பலன் போய் சேரும் அடுத்தடுத்து போய் சேரும் இல்லாவிட்டால் ஒரு சில குடும்பத்தினர் இப்போ அரசியலில் சில குடும்ப ஆட்சி இருக்கு இல்லையா அந்த குடும்பமே ஆட்சியில் வந்துகிட்டே இருக்கும் பரம்பரை பரம்பரையாக புரிதாக அவங்களுக்கு ஆண் வாரிசு பெண் வந்துடுவாங்க சரி நேருக்கு பின்னாடி இந்திரா இந்திராவுக்கு பின்னாடி ராஜீவ் காந்தி வரமாட்டேனர் அவர் ரொம்ப எழுத்துட்டு வந்தாங்க அவர் இறந்தவனும் மனைவி சோனியா காந்தி அவங்களுக்கு இப்போ இருக்கும்போதே பையன் ராகுல் காந்தி இப்படி வாரிசு அரசியல் வருது பாருங்கள் குடும்பம் ஒரு குடும்பமே தலைமையை அனுபவிக்கிறதுங்கிறது எல்லா எல்லா கட்சிகளும் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இல்லை அது இப்போ அண்ணா அன்னாதிமுக இல்லை அங்கே இல்லையே ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இல்லை வாரிசு அரசியலோ ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்தப்போ வாரிசு அரசியல் இல்லை பட்டு அந்த இப்போ ஒரு மேலே வந்தவங்க அவங்க சர்வாதிகாரியாக செயல்பட்டாங்க ஒற்றை தலைமை இருந்துச்சு அதுவும் இப்போ போக்கி இரட்டை தலைமை அப்படி கூட்டு தலைமையெல்லாம் இருக்கு அது அந்த ஒரு கான்செப்டில் நான் அதிமுகவினுடைய ஜனநாயக தன்மையை நான் வரவேற்கிறேன் இந்தியாவிலேயே அது ஒரு பெரிய களம் பரிசோதனை நடந்துட்டு இருக்கு அந்த கட்சிக்குள்ள அது ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் நான் அதை சப்போர்ட் பண்றேன் சரி அதிமுகவை நான் சப்போர்ட் பண்ணாட்டியாலும் அதனுடைய இந்த உள்கட்சி ஜனநாயக முறையை நான் சப்போர்ட் பண்றேன் இது எல்லா கட்சிகள்லையும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் இப்போ மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்க கல்யாணமே ஆகலை அந்த பொம்பளைக்கு என்ன பண்ணாங்க அவங்க கொண்டு வந்து இப்போ வாரிசா வந்து கட்சி சரி எவ் எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்கே பிஜு பட்நாயக் எடுத்துக்கோங்க எங்கே யாரும் லல்லு பிரசாத் யாதவ் பையன் இந்த பக்கம் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதிக்கு வாரிசு இல்லை அந்த இவர் இருக்கார்ல அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பாவுடைய வாரிசு அது வாரிசு சண்டை வேற நடந்துச்சு அப்பாவுக்கு பையனா தம்பியா யார் வர்றது வாரிசா இந்த வாரிசு குடும்ப வாரிசி அரசியல்னு உடனே இந்த சண்டைகளும் குடும்பப்பிடி சண்டைகளும் கூடவே வரும்

நண்டிநேர்களை மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்